ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் ஃபோரோட இரண்டாவது புறமோ வெளியாயிருக்கு. இதில் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி தேர்வு பண்ணி ஓய்வரையில் ஆரியும் பாலாவும் இருக்கிறதாக காட்டுறாங்க. இரண்டு பேருக்குள்ளார பெரிய ஒரு வாக்குவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. ஏற்கனவே அது செலக்ட் பண்ணும்போதே வாக்குவாதம் நடந்ததை நம்ம முதல் புறமோவில் பார்த்தோம். இந்த புறமோவிலையும் அதே வாக்குவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இப்போ ஆரி வந்து தன்னோட ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறாரு. ஏதாவது ஒரு சின்ன இடம்னா கூட கூட்டுறதுக்கு வந்து கூட்ட மாட்டேங்கிற, இவ்வளோ சின்ன பையனாக இருந்து கூட இந்த வேலையை நீ செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாலா மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு பாலா வந்து அந்த குற்றச்சாட்டை முழுசுமாக மறுத்துட்டு, நான் கூட்ட மாட்டேன், எனக்கு கொடுத்த வேலையை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் இது மாதிரி சத்தமாக பேசும்போது வெளியில், அதாவது அந்த ஓய்வரைக்கு வெளியிலேருந்து ஆஜித் வந்து மெதுவாக பேசுங்க, கோவப்படாதீங்க, சமாதானமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து ஆறி விடுறதா இல்லை, மறுபடியும் பல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பாலா மேலே வைக்கிறாங்க. பாலா வந்து, நான் நியாயமாக விளாட்றேன், யாருக்கும் பின்னாடி இருந்து இந்த மாதிரி குத்தி காட்டு பேசி அந்த மாதிரிலாம் விளையாடல, என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாலா சொல்கிறாரு. அதை மறுத்து ஆறி உடனே எல்லாரும் அப்படி தான்ப்பா விளாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறாரு. இந்த வார்த்தைகளை பேசும்போது பாலா மேலே ரொம்ப கோவப்பட்டு, எல்லாரும் வந்து இங்கே ஒழுங்காக தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, யாரும் ஏமாற்றி விளையாடல, எல்லாரும் நேர்மையாக தான் விளாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தியே பேசி தன்னோட அந்த ஆதங்கத்தை தெரிவிக்கிறாரு. இன்றைக்கி நடக்கக்கூடிய எபிசோட் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரெண்டு ப்ரோமோவுமே ப்ரூஃப் பண்ணியிருக்கு. அடுத்த ப்ரோமோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அதில் என்ன சொல்ல வராங்க பிக் பாஸ் அப்படிங்கிறத. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.